வர வெள்ளிக்கிழமை ஆர்ஜேஎஸ் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஃபிக்ஸ் பண்ணல. ஆமா ஆண்டி, அது விஷயமா பேசலான்னு தான் கூப்பிட்டேன். அன்னைக்கே அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பி வச்சிட்டோமே, அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நானே இப்படி சொல்றேன்னு நினைக்காத. அந்த கச்சேரிய கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா பிரீத்தி? என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்றீங்க? அவங்க நமக்கு அட்வான்ஸும் பே பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு பாட போறத இன்விடேஷன்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணி பயங்கரமா ப்ரோமோட் வேற பண்ணிட்டாங்க. சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளுங்க வேற, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இப்படி திடீர்னு வரலன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல? ஏன் திடீர்னு இப்படி ப்ரோக்ராம கேன்சல் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன ஆண்டி? நம்ம கச்சேரிக்கு புக் பண்ணிருந்த அதே நாள்ல மாப்பிள்ளையோ ரெக்கார்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருந்தாரு இல்லையா? வாங்கிட்டோம், இப்ப போய் நம்ம வரமாட்டோம் சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல? அதுவும் இல்லாம ரெக்கார்டிங் நடத்துறதும் கேன்சல் பண்றதும் நம்ம கம்பெனியோட தனிப்பட்ட முடிவு இல்லையா? அதனால தான் சொல்றேன். இல்லம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த ரெக்கார்டிங்கை நம்மளால கேன்சல் பண்ணவோ இல்ல தள்ளி போடவோ முடியாது. ஏன்பா முடியாது? நம்ம கம்பெனி அதை டிசைட் பண்ற உரிமை கூடவா இல்ல? மாமா சொன்ன அந்த சிங்கர் அதுக்கப்புறம் அவைலபிள் இல்லனா வேற ஒரு சிங்கர் வச்சு இன்னொரு நாள் ரெக்கார்டிங் பண்ணிக்க போறோம், அத சொன்னாங்களே. சக்தி, அதான் அம்மாவே வேணாம் சொல்லிட்டாங்கல்ல, சரி அத கேட்க வேண்டியதானே? அக்கா, மாமா ரெக்கார்டிங்க கேன்சல் பண்ண சொன்னாருன்னா அவர்கிட்ட அது என்ன ஏதுன்னு கேக்குறத விட்டுட்டு எவ்வளவு பெரிய ஆளுங்களோட கல்யாணத்துக்கு அம்மாவை மரியாதை கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க, அத கேன்சல் பண்ண சொல்றியா நீ? சக்தி, அதான் நானே அங்க பாட போகலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? விடு மா, நேத்து வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்க்கு போயே தீரணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க அப்படியே மாத்தி பேசுறது சத்தியமா எனக்கு புரியலமா?